சாரி என்னால என்னோட பேசணும் என்னோட பேசணும் என் பேசும் தெரியுமா கத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். குறிப்பாக இந்த காலை நேரத்தில்
ரெண்டு விஷயங்களை உங்களோடு இந்த வசனத்தின் அடிப்படையில் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். முதலாவது, இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பின் நற்செய்தி இப்ப நம்ம வாசிக்க கேட்டோம். மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது முதலாவதாக, ஃபர்ஸ்ட் அப்படித்தானே, மேய்ப்பர்கள். ஏழாவது வசனத்தில் அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அவ்வேளையிலே இயேசு கிறிஸ்து பிறந்த ஃபியூ மினிட்ஸ் லேட்டர், சில நிமிஷங்களுக்கு பிற்பாடு உடனடியாக நடைபெறுகிற காரியம் என்னவென்றால், அவ்வேளையிலே அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல் வெளிகளில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே பாருங்க, அப்பொழுது அவ்வேளை இயேசு கிறிஸ்து பிறந்த சில நிமிஷங்களிலே மேய்ப்பர்களுக்கு நற்செய்தி வருகிறது. அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் மேய்ப்பர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. தூதன் சிங்குலர்ல சொல்லப்பட்டிருக்கு, அப்படித்தானே, ஒருமையிலே சொல்லப்பட்ட தூதன், ஒரு தூதன். அடுத்த வார்த்தை சொல்கிறது, தேவனுடைய மகிமை அவர்களை சுற்றிலும். அந்த அவர்கள் யாரு? சொல்லுங்க, அவர்கள் புளூரல்ல சொல்லப்பட்டிருக்கு, பன்மையிலே சொல்லப்பட்டிருக்கு. தேவதூதன் ஒருத்தர் தான். அப்ப அவர்கள் அப்படின்னு சொன்னா யாரை குறிக்கிறது? மேய்ப்பர்கள். சோ தேவதூதன் வந்து நின்ற உடனே தேவ மகிமை மேய்ப்பர்கள் எல்லாரையும் சுற்றிலும் சூழ்ந்து இருக்கிறது. கவனித்துக் கொள்ளுங்கள், தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள், எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்ற இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே நடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். முன்னணை முன்னணை சொன்னால் நிறைய விளக்கங்கள் இதெல்லாம் சொல்லப்படுகிறது. தாய் அடுத்து முன்பாக முன்னணை, ரிசப்ஷன் ஏரியா அப்படின்னு சொல்ற வரவேற்பறை முன்னணை அப்படிங்கிற கருத்து. அதாவது இந்த பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வசனத்தை வாசிக்க சொன்னோம். ஒரு கிறிஸ்துமஸ் நாட்கள் நம்ம சபையில இப்ப இல்லை, சில வருஷங்களுக்கு முன்பாக வாசித்தார். இந்த கர்த்தராகிய கிறிஸ்து என்ற இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளைகளை பிள்ளையை முந்தானைகளை சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்கிறீர்கள். முன்னணிங்கிறது வந்து முந்தானை இல்லை, முன்னணை அப்படின்னு அந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு பரிச்சயம் இல்லாததுனால முந்தானைனா நமக்கு தெரியும் இல்லையா, தாய்மார்களோட சம்பந்தப்பட்டது இல்லையா. ஸோ அந்த ஆகவே இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு பரிச்சயம். முன்னணை அப்படின்னு சொன்னா என்ன முன்னணைனா, பொதுவாக மாட்டு தொழுவத்தில் மாடுகளை பரிசீலிக்கும், அதற்கு முன்னால ஒரு பெட்டியில அதற்கு தேவையான தீவனங்கள் அப்படின்னு எல்லாம் வச்சிருப்பாங்க. ஒரு வாத்து ஒரு பெட்டி போல அல்லது கூடையில தீவனம் வச்சிருப்பாங்க, அதுக்கு பேர் தான் என்னது, முன்னணை. ஃப்ரெண்ட், இந்த அவங்க உள்ள இருக்கிறவங்களோ அல்லது வெளியில இருந்து வந்தவர்களையோ வரவேற்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட் போர்ஷன், சரிங்களா, அந்த முன்னணியிலே கிடத்தீர்கள். துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அந்த சனமே பாருங்க, அவ்வேளையிலே அந்த நாட்களிலே அவ்வேளையிலே அந்த சனமே மூணு முறை அந்த வார்த்தை ஒரே அர்த்தப்படக்கூடிய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதுடனே தோன்றி ஒரு திரள் கூட்டமான
பல ஆயிரக்கணக்கில் தேவதூதர்கள் தோன்றி பெரும் கூட்டமாய் உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை கூறியிலே சமாதானம் மனுஷர்கள் புரியும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் என்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். ஒன்று, இயேசு கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தி வந்து முழு உலகிற்குமான நற்செய்தி. அப்படித்தானே, எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை பாருங்க. ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் குடும்பத்தாருக்கு தான் சந்தோஷம், அப்படித்தானே, குடும்பத்தாருக்கு தான் மகிழ்ச்சி. ஒருவேளை பிள்ளைகள் ரொம்ப அதாவது ரொம்ப நாளா காத்திருந்து பல வருஷங்களுக்கு பிற்பாடு அப்படி குழந்தைகள் பிறக்கும் போது அந்த சொந்த பந்தங்கள் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க, அந்த கிராமத்தினரே சந்தோஷப்படுவார்களா? படமாட்டாங்க இல்லையா? ஏன்னா பத்தோட ஒன்று பாருவாங்க. இது டெய்லி எத்தனையோ குழந்தைகள் பிறக்கிறது இல்லையா? ஆகவே அதுல ஒன்னும் ஒரு மேன்மை இருக்காது. குடும்பத்துக்கு தான் சந்தோஷம், சொந்த பந்தங்களுக்கு ஒருவேளை சந்தோஷம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு வந்து முழு உலகிற்கும் ஜாய் டு தி வேர்ல்ட், முழு உலகிற்கும் சந்தோஷத்தின் நச்சு. ஆனால் அது அறிவிக்கப்பட்டது முதலாவது யாரு கேட்டால், யாருக்கு? மேய்ப்பர்களுக்கு, ஷெப்பர்ட்ஸ். இந்த கலாச்சாரத்திலே மேய்ப்பர்கள் ரொம்ப கீழான நிலையில் இருந்தவர்கள், அவர்களுக்கும் கீழே இருந்த மக்கள் எல்லாம் உண்டு. தொழுநோயாளிகள், உடல் குணமற்றவர்கள், கண் பார்வை இல்லாதவர்கள், இவர்களெல்லாம் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே மிகவும் ஒரு கீழான நிலையில இருந்தார்கள். அவங்களுக்கு என்ன சொல்லி சில அடையாளங்களா இருப்பாங்க, கண் பார்வையற்றவர்களோ அல்லது தொழுநோயாளர்களோ வரும்போது தீட்டு தீட்டு விலகி போங்கள், எப்படி பிளைண்ட் எல்லாம் அந்த பெல் அடிச்சுட்டு வர்றாங்களோ அதுபோல அந்த நாட்களில இப்படிப்பட்ட உடல் குணமற்றவர்கள், இப்படிப்பட்ட பெரும் வியாதிக்காரர்கள், இவர்கள் எல்லாரும் அவங்களுக்குன்னு சில சிலருடைய ஆடைகளில மணிகள்லாம் தொங்குமா. அந்த பெல் சத்தத்தை கேட்டவுடனே மற்றவங்களை என்ன செய்வாங்க? விலகி போவார்கள். அப்படி மேய்ப்பர்களோட கீழான நிலையில உள்ள மக்கள் ஒருவேளை நினைக்கலாம் மேய்ப்பர்கள் தான் ரொம்ப அதாவது அவங்க ரொம்ப சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர்கள், ஏழைகள், ரொம்ப தரித்திரத்தில் இருக்கிறவங்க, அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தைகள் அவர்களுக்கு முதலாவது அறிவிக்கப்பட்டது. இல்லை இல்லை, மேய்ப்பர்கள் வந்து அவங்களுக்காக ஒரு தொழில் இருக்கிறது, அவங்களுக்கு நிறைய ஆடுகளா இருக்கிறது, தொழில் இருக்கிறது, வேலை இல்லாதவர்கள், சிறைச்சாலையில் இருக்கிறவர்கள், வியாதிப்பட்டவர்கள், இப்படி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஏன் மேய்ப்பர்களுக்கு அந்த வார்த்தை சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும்? அதை நம்ம தியானிக்க போறோம். இரண்டாவது, இந்த மூணு காரியங்கள் சொல்லி கர்த்தரை புகழ்ந்தார்கள், அதனுடைய முக்கியத்துவம் என்ன? இந்த ரெண்டு விஷயங்களை தான் நம்ம பார்க்க போறோம். முதலாவது, மேய்ப்பர்களுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது? அவர்களை விட கீழானவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள், அவர்கள் எல்லாரையும் தவிர்த்து கர்த்தருடைய ஆவியானவர் அந்த கிறிஸ்து பிறப்பின் செய்தியை இந்த மேய்ப்பர்களுக்கு தெரிவிக்க வேண்டிய முக்கியத்துவம் என்ன, அவசியம் என்ன? முதலாவது, இந்த வார்த்தைகளை கொஞ்சம் நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து பிறந்த ஊர் எது? பெத்லகேம். பெத்லகேம், பெத்லகேம் என்பது யாருடைய ஊர் என்றால், பழைய ஏற்பாட்டிலும் சரி இயேசு கிறிஸ்துக்கு முந்தைய காலத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள், தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் அந்த ஊரில் வாழ்ந்தாங்க. அதில் பிரதானமானவர் தாவீது. பெத்லகே ஊர் என்பது தாவீதினுடைய சொந்த ஊர். அந்த ஊர்ல இருந்தா வந்தவர் தாவீது. இயேசு கிறிஸ்து தாவீதினுடைய சந்ததியிலே வந்தவர், அப்படித்தானே? அதனாலதான் புதிய பாட்டு அநேக இடங்களிலே இயேசுவே தாவீதின் குமாரனே. ஏன்னா அந்த லீனேஜ், அந்த அந்த சந்ததியில அவர் வருகிறார். தாவீது
ராஜா இல்லையா, தாவீது ராஜா, சங்கீதக்காரனாகி தாவீது ராஜா என்பது 40 வருஷம் எருசலேமை அரசாங்கம். இயேசு கிறிஸ்து அவர் ராஜாதி ராஜா இல்லையா, ராஜாதி ராஜா. சாதாரணமாக ஒரு ராஜாவினுடைய மகன் யார் வீட்டில் பிறக்கணும், ராஜா வீட்டில் தான் பிறக்கணும். பெத்லகேம் யாருடைய வீடு, தாவீது ராஜாவுடைய வீடு. அவருடைய குமாரன் சர்வலோகத்தின் ராஜா எங்க பிறக்கணும், பெத்லகேமில் தான் பிறக்கணும். தேவ திட்டம். அதனாலதான் குடிமதிப்பு எழுதப்படும்படி அகஸ்தியரால் கட்டளையிடப்பட்டு மரியாதை யோசிப்போம் அந்த ஊருக்கு நேராய் கொண்டு வரப்படுகிறார்கள். இதெல்லாம் ஏதோ தற்காலிகமாய் அப்படி நடந்தது என்று நாம எண்ணிவிட முடியாது. தேவன் குறித்த காலத்தில், தேவன் குறித்த இடத்துல தாவீது ராஜ சொந்தமான இந்த ஊர்ல தாவீது ராஜாவினுடைய அந்த குடும்பத்தில் அவருடைய வீட்டில் அரண்மனையில் பிறக்க வேண்டும் என்று தேவன் முன்குறித்திருந்ததினால அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவும் பெத்லகேமிலே அவர் பிறந்தார். தேவ திட்டம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதிலிருந்து நாம என்ன கற்றுக்கொள்கிறோம், நாம என்ன அறிகிறோம் என்றால், தேவன் உங்களுக்கு என்று நியமித்திருக்கிற இடம், தேவன் உங்களுக்கு என்று நியமித்திருக்கிற பாதை தேவனுடைய திட்டத்திலே ஒரு அங்கமாக இருக்கிறது என்பதை இந்த காலவேளையிலே நினைவில் கொள்ளுங்கள். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே பாருங்க, பெத்லகேமிலே இயேசு பிறந்த போது சூழ்நிலைகள் எல்லாம் அனுகூலமாக இல்லை. அப்படித்தானே, சத்திரத்திலே இடமில்லை, கொலை செய்ய தேடுகிறார்கள், பிரயாணங்கள் ஒன்றும் அவ்வளவு சாதகமாக இல்லை, நடைப்பிரயாணம் கழுதை மேல எல்லாம். அருமையானவர்களே, தேவனுடைய சமூகத்தில் தேவ திட்டம். இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே பிறக்க வேண்டும் என்று காரணம் என்ன, அது ராஜா, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். ஆகவே அவர் ராஜ அரண்மனையில் ராஜாவின் வீட்டில் அவர் பிறக்க வேண்டும். தேவனுடைய திட்டம் நிறைவேறுகிறதை நாம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவ திட்டத்தின்படிதான் சகல காரியம். அது வேலை, ஒருவேளை அது பிரதிகூலமாக இருந்தாலும், சாதகமற்ற சூழல் நிலவினாலும், நீங்க ஆராதனை வந்திருக்கிறீங்க, எல்லா காரியமும் சாதகமாக இருந்தது. காலையில் இந்த தெருவை பார்த்தால் என்ன நம்ம யோசிக்கணும், இப்படி எல்லாம் மோசமா, இது எப்படி நம்ம போவது, சூவினங்கள் இப்படியெல்லாம், புயல் மழை வெள்ளம் இப்படியெல்லாம் இருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவ திட்டம் எருசலேமிலே பெத்லகேமிலே தேவன் கர்த்தராக இயேசு பிறக்க வேண்டும். அதனால திரும்பவும் சொல்லப்பட்டிருக்கிறது, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு எங்க பெருமனே பெத்லகேமில் நடந்தார்னா முடிஞ்சு போச்சு, தாவீது உயிரோட இல்லை. பாருங்க ஆண்டவர் அந்த தாவீது நூலிலே மேய்ப்பர்களுக்கு அந்த ஹைலி அந்த சென்சிட்டிவ், ஓ தாவீது ராஜா, ராஜா ராஜகுமாரன், தேவகுமாரன், நம்மை மீட்க வந்த இரட்சகர் தாவீதின் உள்ளே பிறந்திருக்கிறார். கேட்டவுடனே அவங்களுக்கு சந்தோஷம். தேவ திட்டம் என்னுடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில தேவ திட்டம் நிறைவேறும் போது நிறைய பிரதிகூலங்கள் எல்லாம் இருக்கிறோம், சாதகமற்ற சூழல் நிலவலாம். ஒரு நாளும் கவலைப்படாதீர்கள், அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியனே, அறியாட்டு சொல்லுகிறார்கள், நல்லவர் சொல்கிறார், மனுஷனால் கூட தேவனால் எல்லாம் கூடும். இது ஒரு சாதகமற்ற ஒரு சூழல், பயப்படாது, தேவனிடத்தில் கிருபை பெற்றாங்க. அதனாலதான் தேவ திட்டம் உன்னில் நிறைவேறுகிறது. தேவனுடைய கிருபை
நம்மை சூழ்ந்து இருக்கிறது. தேவ திட்டம் நம்ம செயல்பட நம்மை அர்ப்பணிப்போம். இரண்டாவது பெத்லகேம் என்றால் அதனுடைய அர்த்தம் யாருக்கு தெரியும்? பெத்லகேம் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? வெரி குட், உங்களை ரொம்ப மெச்சிக் கொள்ளுகிறேன், கரெக்டா பதில் சொல்றீங்க. அப்பத்தின் பேரே இஸ்ரேல், சாரி பெத்லகேம். எபிரேய பாஷையில் பெத் என்றால் வீடு, ஹேம் என்றால் அப்பம். சோ பெத்லகேம் அப்பத்தின் வீடு. ஏன் அதை அப்பத்தின் வீடு என்று சொல்கிறோம்? பெத்லகேம் என்கிற பெயர் அதற்கு எப்படி உருவாயிற்று என்றால், இஸ்ரேல் யூத அந்த தேசத்தில் கோதுமை எல்லா இடங்களிலும் விளையும். ஆனால் இந்த பெத்லகேம்ல மட்டும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, ஹை குவாலிட்டி கோதுமை விளையும். பெத்லகேம் கோதுமை என்றால் அது அதான் உன்னதமான வேதத்தில் வசனம் இருக்கு. உச்சியமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குவேன். குவாலிட்டி அரிசி எல்லா ஊர்லயும் விளையுது அப்படிதானே? ஆனால் தஞ்சாவூர்ல மட்டும் தமிழகத்தின் நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்றாங்க. அங்க விளைகிற நெல் அரிசியிலே பல ரகங்கள் இருக்குது அப்படிதானே? ரேஷன்ல போடுற அரிசி IR20 ரொம்ப ஃபெமிலியரான பல வருஷமா இந்த IR20 சரிங்களா, கொட்டை அரிசி கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். இவடெல்லாம் நம்ம என்றாலும் சீரகசம்பா பொன்னி அரிசி அப்படின்னு சொல்ற போது அதனுடைய லெவல் கூடியிருக்கு. அதுபோல இந்த பெத்லகேமில் தான் முதற்தரமான கோதுமை விளையுமா. பேரும் அப்பத்தின் வீடு. இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பெயர் இருக்கிறது, ஜீவ அப்பம் நானே. I am the bread of life. ஜீவ அப்பமாகிய நான், அந்த ஜீவ அப்பம் எங்க அதிகம். ஆகவே கல்யாணம் தேவன் நமக்கு அளிக்கிற நன்மைகள் எல்லாம் சீப் அண்ட் பெஸ்ட் அப்படி யோசிக்காதீங்க. தேவன் நமக்கு கொடுக்கிற எல்லாம், தேவனுடைய சித்தத்தின்படி வருகிறது எல்லாம் பெஸ்டா தான் இருக்கும். முதல்ல பார்த்தோம் தேவ திட்டம் இல்லையா, காட்ஸ் பிளான். இரண்டாவது காட்ஸ் வில், தேவ சித்தம். பெத்லகேமிலே அவர் பிறக்க வேண்டும் என்று, ஏனென்றால் அங்கேதான் பெஸ்ட் கோதுமை விளைகிற இடம். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கைங்க இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே நீங்கள் தேவ திட்டத்திற்கு உங்களை அர்ப்பணித்தவர்களாக இருப்பீர்களே. ஆனால் தேவ சித்தம் உங்களில் நிறைவேறும். அந்த சித்தம் சிறந்ததாயிருக்கும், பெஸ்ட் இல்லைங்களா? ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் நீங்க ரொம்ப கவனமா இருங்க. தேவ திட்டத்தை மட்டும் நீங்க நிறைவேற்றி பாருங்க, தேவ சித்தம் ஆட்டோமேட்டிக்கா என்னவாகும், அது நிறைவேறும். அந்த திட்டம், அந்த சித்தம் எப்படி இருக்கும்? சிறந்ததா இருக்கும் இல்லைங்களா? படிப்போ, வாழ்க்கை துணையோ, கர்த்தர் இந்த மாதத்தில் அநேகருக்கு அந்த காரியங்கள் எல்லாம் செட்ரைட் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமே, இந்த காலத்தில் அநேக தேவனுடைய பிள்ளைகள் இந்த தாய்மை பேர் அடையும்படி அவங்க ஆயத்தமாயிட்டு இருக்கிறான். தேவன் கொடுக்கிற இந்த காலத்தில் உங்களுக்கு கர்த்தர் எதெல்லாம் அனுமதிக்கிறானோ அவைகளெல்லாம் தேவனுடைய சித்தத்தின்படி அது ரொம்ப சிறந்ததாக இருக்கும். அதை நாம் அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. மூன்றாவது என்னப்பா சார், மெய்ப்பர்களிடையே சுவிசேஷம் சொல்லப்பட்டதுன்னு பார்ப்போம்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ நம்ம ரெண்டு விஷயங்களை பார்த்திருக்கிறோம். எத்தனை சிறப்பை தானே சொன்னீர்கள். மூணாவது பாயிண்ட் என்ன சொன்னா, இந்த வெத்திலே வளர்கிற ஆடுகள், தேசமெங்கிலும் ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் இந்த வெத்திலேயினுடைய ஆடுகள், செம்மறி ஆடுகள், இதுதான் அந்த நாட்களிலேயே ரொம்ப பெஸ்ட்
பாடுகள் அப்படின்னு சொல்லி சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். செம்மறி ஆடு அதுலேயும் பெத்ரேகேவின் ஆடுகளா திருநெல்வேலியெல்லாம் எல்லா ஊர்லயும் அல்வா கிடைக்குது. ஆனா திருநெல்வேலி அல்வாவுக்கு தனி மவுசூல் இருக்கா இல்லையா? அது போல எல்லாம் செம்மறியாடுதான் கூட காசு கொடுத்தாவது வாங்குவதற்கு மக்கள் ரெடியா இருக்காங்க. காரணம் என்ன? ஏன்னா அது வந்து வெத்லகேம் அப்பத்தின் வீடு. ஏன்னா அந்த உச்சிதமான கோதுமையை சாப்பிட்டு வளர்ற நாடுகள் எப்படி இருக்கும்? நல்ல புஷ்டியா இருக்கும், புஷ்டியும் செழுமையுமா இருக்கும். அப்பத்தின் வீடு அவுசாக்கா தேவனுடைய சபையாக இந்த வீடு உச்சிதமான கோதுமை வேத வசனம் ஜீவ அப்பமாகி இயேசு கிறிஸ்து விளங்குகிறோம். இதிலே போஷிக்கப்படுகிற ஆடுகள் சுபாசிகள் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருப்பாங்க? செழித்திருப்பார்கள். சங்கீதம் 92 நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்களுடைய தேவனுடைய பிரகாரங்களில் பசுமையும் செழுமையுமாய் செழித்திருப்பார்கள். முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். போன மாதத்தில் இந்த சபை விசுவாசி இந்த ஜெயக்குமார் அவருடைய மாமனார் மாமியார் ரெண்டு பேருக்கும் ஒரே டேட் ஆஃப் பர்த் 80வது ஆண்டு விழா கொண்டாடுறோம். ரெண்டு பேருக்கும் ஒரே வயசு 80 வயசு. அவங்க அவ்வளவு ஹெல்த்தியா இருக்கிறாங்க. 80 வயசு ரெண்டு பேரும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே அவ்வளவு ஹெல்த்தியா இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இன்னைக்கு நிறைய தீமைகள் இளம் வயதில் மாலிப வயதில் குறைந்த வயதில் இதெல்லாம் கூட நிறைய பேருக்கு ஏற்படுகிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அந்த ஆட்டுக்கும் என்ன சம்பந்தம் கேட்குறீங்களா? இந்த செம்மறி ஆடுகள் இருக்கு பாருங்க, இந்த செம்மறி ஆடுகள் தான் எத்தனையோ விலங்கினங்கள் இருக்கிறது இல்லையா? எல்லா விலங்குகளுமே குட்டி போட்டு அது அப்படிதான் பாலூட்டிகள்னு சொல்லுவாங்க. எல்லா அந்த விலங்குகளும் தங்கள் குட்டிகளை ஈனும் போது அந்த அதை பராமரித்து அதை சுத்தப்படுத்துவதற்கு அந்த ஆடுகள் தாயோ அந்த தாய் ஆடு தாயாரோ எந்த மிருகமோ அவைகளே அதை செய்யும் பார்த்தீங்களா? கண்ணுக்குட்டி மாடுகள் கண்ணுக்குட்டி ஈனும் போது அதை என்ன செய்யும்? தன்னுடைய நாக்கால் அதை என்ன செய்யும்? அதை சுத்தப்படுத்தும். எல்லா மிருகங்களும் அப்படிதான், யானை இருந்தாலும் சரி அது வந்து சுத்தப்படுத்தும். இந்த செம்மறி ஆடுக்கு பாருங்க, இது ஒண்ணுதான் குட்டி போட்டு அது பராமரிக்க தெரியாது. இது வந்து பயாலஜிஸ்ட் எல்லாம் அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. செம்மறி ஆட்டு கூட்டம் மட்டுமே மேய்ப்பன் தான் அதை என்ன பண்ணணும்? பிரிப்பேர் பண்ணணும். ஆண்டவர் பார்க்கிறார், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி ராஜாவினுடைய வீட்டிலே வெத்லகேமிலே உச்சிதமான கோதுமை விளைகிற அந்த இடத்திலே பிறந்திருக்கிறார் ஐயா. மேய்ப்பர்களாகிய நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? உடனடியாக போய் இந்த ஆட்டுக்குட்டிய என்ன பண்ணுங்க? நீங்க ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்று சொன்னால் வந்து உலகத்தின் பாவத்தையே சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. மேய்ப்பர்களுக்கு முதலாவது இந்த நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, God's purpose, தேவனுடைய நோக்கம் இதுவரைக்கும் இந்த லோக்கல் ஆட்டுக்குட்டிகளையே இந்த மேய்ப்பர்கள் பராமரித்து வந்தார்கள், தங்களுடைய மந்தைகள் அப்படித்தானே. ஆனால் இப்பொழுது பிறந்திருக்கிறதோ முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி யோவான் அப்படின்னு அவர் அறிமுகப்படுத்துகிறார். யோவான் சாமி, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற. ஆகவே
உன்னதமான தேவனுக்கு பணி செய்யும்படி, சேவை செய்யும்படி, ஊழியம் செய்யும்படி மேய்ப்பர்களே உங்களை குறித்து நான் வைத்திருக்கிற நோக்கம் God's purpose. போங்க இனிமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாளைய கர்த்தருடைய வார்த்தை தேவ பிள்ளைகளாகி நம்ம ஒவ்வொருவருக்கும் கடந்து வருகிறது. உங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் தேவன் வைத்திருக்கிற அவருடைய நோக்கங்கள், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பான். தேவனே, நீ சர்வவல்லமை உள்ள தேவன். நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. God will fulfill all the purpose in our life. தேவன் நோக்கம் வாழ்க்கையில நிறைவேற பிரியமானவர்கள், தேவ திட்டத்திற்கு அர்ப்பணித்து தேவ சித்தத்தின்படி நாம் வாழும்போது தேவ நோக்கம், நீ மேய்ப்பராக இருக்கலாம், எங்கேயோ ஒரு இடத்துல இயேசுநாதர் பிறந்தது ஒரு இடம், மேய்ப்பர்கள் இருந்தது ஒரு இடம், ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு அறிவித்து தேவதூதனை அனுப்பி, ஆட்களை அனுப்பி அல்ல, மனுஷன் அனுப்பி அல்ல, தேவ தூதனையே, அது மட்டுமல்ல பெருங்கூட்டமான தேவ ஜனங்களோடு நாட்களில் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் குறிப்பாக இந்த மற்ற இந்த மூணு விஷயம் உன்னதத்தில் இதில்தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த நாட்களில் அதை தியானித்து வந்தேன். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஒன்னாம் தேதியில இருந்து எனக்குள்ளே ஒரு கேள்வி, மேய்ப்பர்களுக்கு ஏன் இந்த காரியம் வெளிப்படுத்தணும், வெளிப்படணும், ஞானிகளுக்கு முதலாக வெளிப்பட்டிருக்கலாமே. எத்தனையோ காரியங்களை யோசித்த போது கர்த்தர் இந்த வார்த்தைகளை நிறைய செய்திகளின் ஆதாரத்தில் இந்த வேத வசனம், இந்த ஹீப்ரு கிளாஸ்ல நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த பாடங்கள் எல்லாம் எங்களுக்கு இந்த காரியங்களை விளக்கி சொன்னது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மூணு காரியம் பார்த்தோம், தேவ திட்டம், தேவ சித்தம், தேவ நோக்கம். சரி, மத்தேயு இரண்டாம் அதிகாரம் ஒன்னாவது வசனம், இரண்டாவது வசனம், மத்தேயு 2:6 இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்கள், சங்கீதம் 32:8 இவர்களெல்லாம் நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். சரி, அடுத்த பகுதிக்கு வருவோம். மேய்ப்பர்கள் போயிட்டாங்க, அடுத்த 4 வசனங்கள் சொல்லப்படும். உடனடியாக மேய்ப்பர்கள் எழுப்பி என்ன செய்யலாங்க, தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்திற்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேயம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தி இருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மெய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். சரி, தேவ நோக்கம் மெய்ப்பர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட போது உடனடியாக கீழ்ப்படிந்து அவருடைய பிறப்பை குறித்து பிரசித்தப்படுத்தினார்கள். என்னுடைய பிள்ளைகளாகிய நாமும் தேவ திட்டத்தின்படி, தேவ சித்தத்தின்படி, தேவ நோக்கத்தின்படி செயல்பட்டு நாம் ஆசீர்வதிக்கப்படும் போது அந்த குட் நியூஸ் நற்செய்தியை பிரசித்தப்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அதை இந்த மேய்ப்பர்கள் செவ்வனை செய்து முடித்தார்கள். அதனால்தான் அந்த நாட்களிலே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் பயன்படுத்தி கர்த்தருடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறோம். அடுத்து தேவனை மகிமைப்படுத்தின அந்த 3 வார்த்தைகள், உள்ளத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. முதலாவது அறிந்து கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிறது, கொண்டு வந்தது. ஏசாயா 42:8, சங்கீதம் 86:12,
கொலோசெயர் 3:17 இவைகளெல்லாம் கர்த்தருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக கர்த்தர் மகிமைக்கு பாத்திரர். அவர் ஒருவரே எல்லா புகழ்ச்சிக்கும் மகிமை மாட்சிமை நிறைந்த தேவன். அவரை போற்றி புகழ்வது நம்முடைய வாயினாலும் நம்முடைய நாவினாலும் மட்டுமல்ல நம்முடைய கிரியைகளினாலும் அவரை மகிமைப்படுத்த நாம் உற்சாகப்படுத்தப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பே தேவனுக்கு மகிமையை கொண்டு வந்தது. பாருங்க, எத்தனையோ தேவதூதர்கள் வந்து நற்செய்தியை தேவனிடத்திலிருந்து பதிலை மக்களிடத்திலே கொண்டு வந்திருக்கிறார்கள். யாக்கோபோடு தேவதூதன் வந்து தேவனோடு போராடினான் என்று சொல்லப்பட்டிருக்கு. தூதர்கள் யாரும் பெருமூத்தமாய் அந்த நேரத்தில் வரவில்லை. நிறைய சம்பவங்களை நாம பார்க்கிறோம். எல்கானா சிம்சோனின் தகப்பினிடத்தில் தாயினிடத்தில் தேவ தூதன் வருகிறான், நற்செய்தி சொல்லுகிறான். திரள் கூட்டமான தூதர்கள் இல்லை. இப்படி எத்தனையோ சம்பவம். யோசேப்புக்கு தேவ தூதனால் எச்சரிக்கப்படுகிறான். அங்கே யாரு மரியாதைக்கு கிருபை பெற்றவளே வாழ்க்கு ஒரு தேவதூதனம், அங்கேயும் தூதர்கள் அல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்து பிறப்பின் அந்த நற்செய்தியை சொன்ன உடனே திரள் கூட்டமான தூதர்கள் வந்து ஃபர்ஸ்ட் கேரல் சிங்கிங் கேரல்ஸ் பாடுற உன்னதத்திலே. இப்போ இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு தேவனுக்கு மகிமை கொண்டு வந்தது. ஏனென்றால் அவர் சகல கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர். நீங்களும் நானும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். தோன்றி புகழோடு தோன்றுக, தோன்றாமை நன்று, பிறக்கும் போதே புகழோடு பிறங்கள். ஐயா, யார் அப்படி புகழோட பிறந்தது? ஒருத்தர் சொல்லுங்க. அண்ணல் காந்தி பிறக்கிற போதே அண்ணல் ஆயிட்டாரா, மகாத்மா ஆயிட்டாரா? கிடையாது. நெப்போலியன், மாவீரன், அலெக்சாண்டர், மைக்கேல் ஜாக்சன் பிறக்கிற போதே காலம் வர போதான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த போது யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கில் அவருடைய நட்சத்திரத்தை கண்டவரை மணி பறக்கிற போதே ராஜா பிறந்த உடனே ஆண்டவனையான தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை கலாம் தான் சொன்னார் நினைக்கிறேன். இந்த வார்த்தையை நம்முடைய பிறப்பு ஒரு சம்பவமாக இருந்தாலும் நம்முடைய இறப்புகளும் என்னவாக இருக்கணும்? சரித்திரமாக இருக்கட்டும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பே ஒரு சரித்திரம். புகழோடு தேவனுக்கு மகிமை கண்ணி மறிய ஆண்டவர் நமக்கு சொல்கிற காரணம் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி அற்புதங்கள், மிராக்கிள்ஸ், சயின்ஸ் அண்ட் வண்டர்ஸ் நம்ம குடும்பத்தில் ஏற்படக்கூடியவர்களை நடைபெறக்கூடியவர்களை விசுவாசிக்க தேவனை நான் மகிமைப்படுத்துவேன், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடி நான் அவரை பாடுவேன். இரண்டாவது, பூமியிலே சமாதானம், பீஸ் ஆன் எர்த். தேவனுக்கு மகிமை செலுத்தும் போது பூமியிலே சமாதானம் வந்துவிடுகிறது. சமாதானமற்ற ஒரு சூழ்நிலை அந்த நாட்களில், அந்த நாட்கள் மட்டுமல்ல இப்ப கேட்கவே வேண்டாம் இல்லையா? என்ன பாருங்க, நாம் நம்முடைய சூழ்நிலை நம்மை நெருங்கி நிற்கிற காரியங்கள், அரசியல் சரி, இயற்கை சீற்றங்கள், எல்லாம் ஆபத்துகள் எப்படி வருதுன்னு சொல்லி சொல்ல முடியாது. நாம் எதிர்பாராத சூழ்நிலைகள் எல்லாம் வருது. செல்ஃபி எடுக்க போய்
தண்ணீர்ல விழுந்து எத்தனையோ மக்கள் வேன் தண்ணீருக்குள்ளே கவிழ்கிறது. பள்ளி குழந்தைகள் காப்பாற்ற சென்ற ஆசிரியை 11 பிள்ளைகளை காப்பாற்றி 12வது குழந்தையை காப்பாற்றும் போது இவங்க செத்து போயிடுறாங்க. குழந்தையை காப்பாற்ற முடியாது. தாய்க்கும் மகனுக்கும் பிரச்சனை. பெற்றோரை பிள்ளைகள் கொலை செய்கிறார்கள். பெற்றோரும் பிள்ளைகளை கொலை செய்கிறார்கள். பச்சிலம் குழந்தைக்குரியதும் நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை. தேசத்துக்கு தேசம் கர்த்தர் சொல்கிறார், தேவனை மகிமைப்படுத்தும் போது பூமியிலே சமாதானம், தேவ சமாதானம், காட்ஸ் க்ளோரி. தேவனை மகிமைப்படுத்தும் போது க்ளோரி ஆஃப் காட். இரண்டாவது காட்ஸ் பீஸ், தேவ சமாதானம். தேவன் ஏசாயா 9:6 சொல்லப்பட்டது, இதோ ஒரு கண்ணீர் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார்களுக்கு அவருடைய நாம் இதோ அவருடைய நாமம் அதிசயம் ஆலோசனை கர்த்தர் நித்திய பிதா சமாதான பிரபு பிரின்ஸ் ஆஃப் பீஸ் சமாதான பிரபு சமாதானத்தின் ஊற்று காரணம் சமாதானம் நிம்மதி தி பீஸ் ஆஃப் மைண்ட் தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த மெய் சமாதானம் அந்த சமாதானம் தான் உண்மையான சமாதானம். காரணம் என்ன? அந்த சமாதானத்தின் சோர்ஸ் ஆஃப் தி பிளஸ்ட் ஆஃப் தி பீஸ் இஸ் காட். அது தேவனிடத்திலிருந்து வருகிறது. இந்த சமாதானத்தை உலகம் கொடுக்க முடியாது. உலகம் கொடுக்கிற சமாதானம் தான் டெம்பரரி, தற்காலிகமானது. புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆற்று ஸ்மோக் பண்றதோ அல்லது போதை வஸ்துக்களை அனுபவிப்பதோ ஒரு மனுஷனுக்குள்ளே ஒரு தெய்வீக சமாதானத்தை கொண்டு வர முடியும். இதெல்லாம் தற்காலிகமானவைகள். செம்பரவரி காமெடி சினிமா பார்த்தா நமக்கு எல்லாம் சந்தோஷமாயிடும், கோபம் இல்லை. முடிச்சு வெளியே வரும்போதே கடங்கார வாசல்ல நிற்போம், இருந்த சமாதானம் போயிடும். குடி குடிச்சோம்னா எல்லாத்தையும் மறந்து விடுவோம். தூங்கி எந்திரிக்கிற போது சமாதானம் போயிடும். அது ஒரு வெற்றிடம் உருவாகும். யார் அதை நிரப்ப முடியும்? பிலிப்பியர் 4:6-9 வரை வசனங்களை வாசிக்கும். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் மாற்றும். தேவ சமாதானம். சமாதானம் பெற நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அவர் இரட்சகர், மேசியா, ராஜா, பாவங்களிலிருந்து நம்மை மன்னிக்கிறவர். யூதருக்கு அதாவது ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்ட அவர் உன் தலையின சுகுவார், மேசியா, அனைத்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆராதித்து அவரை இரட்சகராய் தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளும் போது ஏசாயா 9:6 சொல்லப்படுகிறது, அவர் வந்து ராஜா, இஸ் தி லார்ட் சேவியர், மெஸ்ஸியா, தி லார்ட் இரட்சகராக, மேசியாவாக மட்டுமல்ல அவர் கர்த்தராக. இன்றைக்கு கர்த்தராகிய கிறிஸ்தியன் இரட்சகன் உங்களுக்கு தாவீதின் ஊழியர் நடந்திருக்கிறார். உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் அந்த சமாதானம். கடைசியாக மனுஷர் மேல் பிரியம், குட்வில், ஃபேவர். ஆக்சுவலாக இதனுடைய மொழிபெயர்ப்பு இப்படி இருக்கிறது, உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம். யாருக்கு என்றால், யாராக தான் தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறார்களோ அவர்கள் மேலே அப்படிங்கிற அர்த்தத்தில் அந்த கிரேக்க பாஷையில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிற ஒரிஜினல் லாங்குவேஜ். தமிழில் எப்படி மொழிபெயர்ப்பு? அதனால் ஒரு பெரிய பெறாததற்கு நாம் தகுதி உடையவர்களாக மாறுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நிமித்தமாக நம்முடைய கடமை என்ன? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். அன்பு சகலத்தையும் சகிக்கும்.
சகலத்தையும் வாங்கோ அன்பு இருமாட்பாய் அன்பை குறித்து நமக்கு ஒரு தெய்வீக அன்பினாலே நிரம்பப்படுவோம். தேவன் எல்லா காரியங்களிலும் உன்னுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாக இருந்தால் உன்னுடைய சத்துருவும் உன்னோடு சமாதானமாகும்படி செய்வோம். அந்த என்ன சொல்றது அந்த ஒரு அனுகூலம் அந்த ஒரு தயவை தேவன் கட்டளையிடுவான். மனுஷர் கண்களிலே தயவை தேவன் கட்டளையிடுவான். தேவ அன்பு நமக்குள்ளே இருக்குமான கர்த்தர் இந்த மூன்று ஆசீர்வாதங்களையும் பிள்ளைகளாக நமக்கு இந்த ஆண்டில இந்த மாதத்தில் கர்த்தர் கட்டளையிடுவார். இத்தனை காரியங்கள் ஆறு காரியங்களை நம்ம பார்த்தோம். தேவ திட்டம், தேவ சித்தம், தேவ நோக்கம், தேவ மகிமை, தேவ சமாதானம், தேவ பிரியம் அல்லது தேவ அன்பு. இந்த ஆறு காரியங்களும் கர்த்தர் இந்த மாதத்தில் கர்த்தர் செய்வார். எழுப்பி நிற்போம். கர்த்தருடைய சமூகத்தில் இவரை எனக்கும் நிறைந்த அன்பின் தூய ஆவியானவரே இதோ குமாரின் சுத்தனுடைய நாமத்தினாலே இந்த காலை ஆராதனைகளை தெய்வ சமூகத்திலே நாங்கள் கூடி வரும்படியாகவும் உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை பூமியிலே சமாதானம் மனுஷர்களில் புரியும் உண்டாவதாக என்று சொல்லி அன்றுவரே தேவனை துதித்து பாடின அன்றுவரே இந்த நற்செய்தியில் அன்றுவரே தூதர்களின் மகிழ்ச்சி நிறைந்த அந்த புகழ்ச்சிக்கு காரணமாய் மீந்த உடைய பிறப்பின் நன்னாட்களை இந்த நாட்களிலே நாங்கள் அன்றுவரே உண்டாடும்படி சுவையாராக உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். தேவ கிருபை இந்த மாதம் முழுவதும் மகிமையினாலும் கிருபையினாலும் இறக்கத்தினாலும் அன்பினாலும் திருச்சபை குடும்பங்கள் வெளியூர்கள் வெளிநாடுகளில் இருக்கிறவர்கள் நாளிலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு ஜனங்கள் ஒவ்வொரு எல்லா சூழ்நிலைகளிலும் மகத்துவ நாம மகிமைப்படுவது என்று அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து மாதத்தின் எல்லா நிகழ்வுகளையும் ஆசீர்வதியும் குறிப்பாக மாலையில பிள்ளைகள் ஆயுதப்படுத்தி அன்றுவரே இந்த வருஷம் முழுவதும் ஊழியர்கள் ஆராதனைகள் ஜெபங்கள் கர்த்தர் இந்த மாதத்தில் நீரிங்களை கொண்டு வருகிற ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். திருச்சபை குடும்பங்களிலே மங்களகரமான உத்தரவை கர்த்தர் அறுதி செய்து மகத்துவ நாமும் மகிமைப்படும்படி கர்த்தர் நீர் எங்களுக்கு செய்ய போகிற அற்புதமான கிரியைகளுக்காக நாங்கள் இப்பொழுதே நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் தீமைகள் புதாப்புகளுக்கு விலக்கி அன்றுவரே வன்கண்கள் வஞ்சகங்கள் வழிப்பறிகள் வழிவி போகுதல் வியாதிகள் விபத்துகள் விபரீதங்கள் விரோதங்கள் விக்கிரங்கள் விலகி செல்லுதல் விழுந்து போகுதல் விஷப்பூச்சிகள் விஷமிகள் வீண் செலவுகள் வீண் சிந்தனைகள் வீண் வார்த்தைகள் விக்கிரக ஆராதனைகள் வைராக்கியங்கள் வேதனைகள் வாதைகளுக்கு எங்களை விலக்கி காத்து தேவரீகங்களை ஆசீர்வதித்து எல்லைகளை பெரிதாக்கி கரம் எங்களோடு இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு விலக்கி அவற்றை ஆசீர்வதி திருமணமாக கொண்டாடுகிறது பிள்ளைகளுக்கு போதப்படுச்சி ஆசீர்வதி சுகமீனமாய் பலவீனமாய் இருக்கிற மக்களை தெய்வீக சுகம் கொடுத்து மகிமையை ஜபிக்கிறோம். ஜபம் கேளு எங்கள் ஜீவன நல்ல பிதாவே ஆத்மாவே கர்த்தரை ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் நம் அனைவரோடும் தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் அவருடைய வருகை பயந்தோம் என்பதாக ஆமென் ஆமென். சோதனம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக.